பனி நிறைந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஆச்சரியமான சில கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த ஒரு வீடியோல ஃப்ரோசன் ஐஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட சில ஆச்சரியமான மற்றும் மர்மமான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது சைபீரியன் ஐஸ் மைடன். இது 5th செஞ்சுரியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உமன் மம்மி, பிரின்சஸ் ஆஃப் யுகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தேவகா அண்ட் ஒச்சிபில்லா அப்படின்ற சிலதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட் இந்த ஒரு பணி இடத்தை நல்லா ரிசர்ச் பண்ற போறப்பதான் இந்த ஒரு பாடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை பார்த்த அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். இது முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க பேர் தான் நட்டெல்லா விக்டோரோவா போலஸ். இந்த ஒரு இடம் கரெக்டா ரஷ்யா கிட்ட இருக்கு, அதாவது சைனாவும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு இடம் தான் இந்த ஒரு இடம். கரெக்டா சம்மர் அப்ப 1993 இந்த ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு இடத்தை செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் எவன் கூட சொல்லுவாங்களாம். அப்பதான் அங்க ஒரு பெட்டியை பாக்குறாங்க, அந்த பெட்டி ஃபுல்லா பனி நிறைந்து இருக்கு. இன்னொரு மெய்டன் சொன்னல அவங்க 6th செஞ்சுரியில இருந்து 2nd செஞ்சுரி BCE வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது 2012 அப்பதான் நேஷனல் மியூசியம்ல வந்து காட்சிக்காக வைக்கிறாங்க. அதாவது இவங்க தான் மெய்டன், இது மாதிரி இவங்க உறைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கெமிக்கல் எல்லாம் ஊத்தி இதை ரிசர்ச் பண்றப்ப அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, அவங்களுக்கு அதாவது அந்த மெய்டன்றவங்களுக்கு 20-30 வயசுக்குள்ளதான் இது மாதிரி ஏதோ ஒன்று வந்து இறந்துருக்காங்க அப்படின்றாங்க. இன்னும் ரிசர்ச் பண்றப்பதான் தெரியுது 2014 ரிசர்ச் படி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு பிரீஸ்ட் கேன்சரும், அது மட்டும் இல்லாம இன்ஜூரிஸால அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சிலரை கண்டுபிடிக்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ். அப்புறம் சில ரிசர்ச்ல MRI ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்குறப்ப தெரியுது இவங்க உடம்புல சில வினோதமான டேட்டூஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த டேட்டூஸ்லாம் பார்க்க ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பாடி எப்போ அந்த ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை அந்த பெட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்றத அந்த ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோல ரெண்டாவதா பார்க்க போறது பிளேன் கிராஷ் விக்டிம்ஸ். 1976 முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு ஃபிளைட் 232 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளைட் நேம், இது வந்து காணாம போகுதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. பிளைன் ஆப்ரேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்கர் 785 அப்படின்ற ஒரு பைலட். 55 பேசஞ்சர்ஸும் 4 க்ரூ மெம்பர்ஸும் இந்த ஒரு பிளைன்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இம்போர்ஸா அப்படின்ற ஒரு ஸ்னோ மவுண்டைனுக்குள்ள இந்த ஒரு பிளைன் நுழையிறப்ப அங்க இருக்கிற ஸ்னோ மூலமா அங்க எதுவுமே தெரியாம அப்படியே அந்த பிளைன் வந்து அந்த இடத்துல விழுந்து உடையுது. ஆனா இது அந்த டைம்ல காணாம போனதுக்கு காரணமே தெரியல. ஏன்னா இந்த இடத்துல தான் போய் பிளைன் சிக்கி இருக்குன்ற ஒரு தகவல் கூட கிடையாது. கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு அக்டோபர் 2 கிட்டத்தட்ட 500-310 மீட்டருக்கு ஹைட்டுக்கு மேல இந்த ஒரு பிளைன் வந்து பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல சிக்கி உடஞ்சு கிடக்குது. இது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மவுண்டன் கிளைம்பர்ஸ் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் பேப்லோ, இன்னொருத்தர் பேர் ஃபெலுவியோ. சிம்போர்ஸா வல்கனோ அப்படின்ற இந்த ஒரு மலைப்பகுதியில தான் இந்த ஒரு பிளைன் கண்டுபிடிக்கப்படுறாங்க. 2003 கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது, அதாவது அந்த ஃபிளைட் எப்போ காணாமல் போச்சோ அப்போ உள்ள ஒரு நியூஸ் பேப்பர். அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான முறையில் இறந்து போய் கிடக்குறாங்க, கைகள்லாம் உடஞ்சி பிரிங்கி அப்படி. இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பார்க்க போறது ஐஸ் ஏஜ் ஆஃப் பிசான். பிசான்ன்றது கிட்டத்தட்ட ஒரு காளைமாடு மாதிரியே இருக்கிற ஒரு அனிமல். 1979 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமல் வந்து அதிகமான ஒரு ஸ்பீஷீஸில் இருந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட மம்மிஃபைடு பாடி மாதிரி ஒரு பெரிய ஒரு குகைக்குள்ளே உறைஞ்சி போய் கிடக்குது. இது எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ட்ரா அப்படின்ற ஒரு பிளேஸில் கிடைக்குது. இதோட இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, இது எல்லாமே இடமும் உறைஞ்சி போய் கிடக்கிறப்ப கழுத்து மட்டும் அதில் இருக்கிற மீட்டை வந்து யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 55,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை கன்ஃபார்ம் யார் வேட்டையாடி இருக்கணுன்றத ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஐஸ் ஏஜ் ஆஃப் அமெரிக்கன் லயன். இந்த அமெரிக்கன் லயன் தான் வேட்டையாடுறதுக்காக அதை லைட்டாக, அதாவது இந்த கழுத்து பகுதி வந்து சாப்பிட்டுட்டு மற்ற சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குகைக்குள்ள வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு சமயம் உறைஞ்சு போய் கிடக்குது. ஃபைனலாக அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1979 அப்போ ஒரு மைண்டில் வந்து ஹைட்ராலிக் மிஷின் மூலமாக வந்து ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்போ எந்த ஒரு அனிமல் மாட்டுது. தண்ட்ரான்ற பிளேஸில் கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் ஃபின்லாண்ட்லேருந்து அப்புறம் ஒரு எக்ஸிபிஷனில் வந்து இது வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இந்த வீடியோல நாலாவதா பார்க்க போறது ஆரோ ஃப்ரம் அயனேஜ். ஒரு குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரோக்ராமுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐஸ் பாறைகள் மாதிரி நிறைய குட்டி குட்டி பாறைகள் அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த பாறைகளுக்கு நடுவுல இடுக்குல எல்லாம் கண்டுபிடிக்கப்படுறது தான் சில ஒரு மாதிரியான ஆரோக்கல்ஸ். இதை பார்த்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டக்குன்னு எடுத்து அதை ஃபேஸ்புக்ல போஸ்டா போட ஆரம்பிக்கிறார். சம லைக்ஸ் சம வியூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஆரோக்கல் கிட்டத்தட்ட இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவும் அழுக்கடைஞ்சி பாலடைஞ்சி பழுதடைஞ்சி உடஞ்சி கிடக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கண்டுபிடிச்ச சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காணாமல் போகிற நேரத்துக்கு முன்னாடி இந்த அதிக அளவு வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு, சமயம் யூஸ் பண்ணிட்டு தேஞ்சு போனையும் அப்புறமா தான் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்றத அந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க.
அங்கே இது மாதிரி ஒன்று ரெண்டெல்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 200 மேலே ஆரோஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே 6000 முன்னாடி பயன்படப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. முக்கியமாக இது எல்லாமே அது ஒரு ஃப்ரோசன் பிளேஸ் வேறு. அப்படின்னா இது எல்லாமே அங்கே இருக்கிற மான் புலியை வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுவாசிகள் பயன்படுத்தின சில மாதிரியான ஒரு ஈட்டின்றாங்க. இந்த ஒரு வீடியோ நம்ம அஞ்சாவதாக பார்க்கும்போது ஃப்ரோசன் பியர் அண்ட் இட்ஸ் கியூப், அதாவது கரடியும் கரடி குட்டியும் ஃப்ரோசன் ஆகப்பட்டிருக்கு. பர்ஃபெக்டாக ப்ரிசர்வ் பண்ண இந்த ஒரு கரடியும் கரடி குட்டியும் ஒரு குகையிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு குகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபீரியா அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 39 முன்னாடி இந்த ஒரு கரடியும் கரடி குட்டியும் வந்து ஃப்ரோசன் ஆகப்பட்டிருக்கு, உறைய வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ரெண்டுமே அந்த குகை உள்ள தனித்தனி இடத்துல இருக்குது. 2020 ரிமோட் ஐலாண்டான சைபீரியாவில் இந்த ஒரு பியர் குட்டியும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு கரடியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது உள்ள டிஎன்ஏ டெஸ்ட்டில் எடுத்து பார்க்குறப்ப இந்த கரடி தான் முதல்ல வந்து உலகில் வந்து ஃப்ரோசன் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. மற்ற கரடி ஏதாவது ஒரு ஆபத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு புயல்லையோ ஏதோ மாட்டிக்கும், ஆனால் இந்த மாதிரி ஒரு கரடி முதல்ல ஃப்ரோசன் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக இது ஆர்டிக் லேண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இந்த ஒரு கரடியை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் 6வதா பார்க்க போகிறது அண்டார்டிகா கிங் அப்படின்வாங்க, அதாவது மாடர்ன் குரோக்கடைலாம் எப்படி இருக்குமோ அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரீஜியன் சாரி ஸ்பீஷியஸ், அதாவது டைனோசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 250 மில்லியன் முன்னாடி உள்ள ஒரு ஃபாசில் வந்து இந்த ஒரு ஃப்ரோசன் பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளேஸ் தான் அண்டார்டிகா. சில குரூப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஆர்டிகை வந்து டிஸ்கவர் பண்ணுறப்ப, அதாவது இந்த அண்டார்டிகாவை டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கப்ப ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த ஒரு டைனோசர் ஃபாசில். கிட்டத்தட்ட 250 மில்லியன் முன்னாடினா அப்படின்னா எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் தான் அந்த ஒரு உயிரினம்லாம் உயிர் வாழ்ந்துருக்கு. அதுவும் இந்த ஒரு எலும்பு கூட வந்து ஒரு ராக் வடிவத்தில் கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது இந்த ராக் மேலே இந்த ஒரு ஃபாசில் வந்து ஒட்டியிருக்கு. அது பேர் தான் ஃப்ரீ மவு ஃபார்மேஷன் அப்படின்றாங்க. இதை வந்து பிராண்டன் பீகாக்கு அட்லாண்டிகாவோட எக்ஸ்ப்ளோரர் வந்து கண்டுபிடிக்கிறாரு 2010-2011. இந்த ஒரு கிரியேச்சர்ஸ் எல்லாம் ட்ரையாஸ்டிக் பீரியட் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துருக்கு அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஆர்டிசைடு ரிப்பீட்டையில் சேர்ந்தது அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்பீசிஸ் உலகத்தில் நிறைய இடத்துல இருந்திருக்கு, ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்தில் அதாவது இந்த 2024 காலகட்டத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒன்று கூட கிடையாது. இதோட வெர்டிபிரை பார்த்தீங்கன்னா, அதாவது இதனோட எலும்பு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டானது. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் 7வதா பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் அண்டர் கிளேசியர் அப்படின்றாங்க, அதாவது ஒரு காடே வந்து மறைந்து போயிருக்கு மர்மமான முறையில் அப்படின்றாங்க. அது ஒன்று மர்மமெல்லாம் கிடையாதுங்க, ஃபுல்லாக அந்த பனிப்பாறை உள்ள இந்த ஒரு காடே வந்து மறைஞ்சு போயிடுச்சு. மென்ஜெண்டல் கிளேசியர் அப்படின்ற ஒரு இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு ஃபாரஸ்ட் மொத்தமும் மறைஞ்சு போயிருக்கு. இது கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும்னா அலாஸ்கா அப்படின்ற ஒரு இடம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஒரு இடத்துல தான் இந்த மொத்த ஃபாரஸ்ட்டும் பனிப்பாறைகளுக்குள்ளே வந்து மறைந்து போய் கிடக்கு. இந்த ஒரு ஃபாரஸ்ட்டு எப்படி உறைஞ்சு போயிருக்கும் அப்படின்றப்ப ரொம்ப பனி படர்ந்த ஒரு இடம் தான் அப்படின்றாங்க. ஆனால் இது எப்போ போயிருக்கும், அதாவது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறப்ப கிட்டத்தட்ட 1000 முன்னாடியே இந்த ஒரு காடுகள் வந்து பசுமையான இடத்துல இருந்து ஒரு ஃப்ரோசனாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. ஒரு ஒரு பனிப்பாறைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடஞ்சி போன சில மரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு மரமும் அங்கே இருக்கிற ஒரு ஒரு பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 முன்னாடியே வந்து இந்த ஒரு ஃப்ரோசன் ஆகிருக்கு. ஒரு ஒரு மரமும் கிட்டத்தட்ட 4-5 வரும். இது எல்லாமே கிளேசியர் அப்படின்ற ஒரு பிளேஸை சொல்லுவாங்க. ஓகே வீர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நான் வீடியோ பெறுகிறேன். நன்றி, டாடா, பை பை, சி யூ.